ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் யூ நிறைய பார்த்துட்டோம். இப்போ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுக்கோ ஒரு இவருக்கு ஃப்ரெண்ட் அவர் சஜஷன் கொடுக்குறது இருந்தால் ஈஸியாக நீங்கள் கொடுத்துடலாம். ஆ, உன் ஃப்ரெண்டு வந்தோடனே சொல்கிறீங்க, ஏன்ப்பா இந்த ஓல்டு ஸ்கூட்டரை விற்றுட்டு ஒரு புதுசாக பைக் வாங்கக்கூடாத அப்படின்னு சொல்கிறது அந்த. இப்போ பாருங்கள், ரெண்டு நமக்கு ரெண்டு விதமான வரப்பு தேவை. எப்படி பாருங்கள், ஒய் டோன்ட் யூ போட்டுருங்க. ஒரு பொருளை விற்கிறதுக்கு செல் போடுங்க. ஒடோன்ட்டி செல் தான் விற்கக்கூடாதா? ஒடோன்ட்டி செல் திஸ் ஓல்ட் ஸ்கூட்டர் அண்ட் பியூஒய் பை ஏ நியூ பைக். மெதுவாயிருங்க, அவசரம். ஏய், ஒய் டோன்ட் யூ பை திஸ், சாரி, ஒய் டோன்ட் யூ செல் திஸ் ஓல்டு ஸ்கூட்டர் அண்ட் பை அ நியூ பைக். இல்லை, ஒய் டோன்ட் யூ பை அ நியூ பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கிறது எது, இவன் ஸ்கூட்டரில் வருது, வீட்டில் கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு, உங்கள் அண்ணன் வரான்னு ரெண்டு தெரு தள்ளியே தெரியுது, புரியுது, அவ்வளோ சத்தம் போடுது அது பழைய ஸ்கூட்டர், புரியுதுங்களா? ஒடோன்ட் செல் திஸ் ஓல்டு ஸ்கூட்டர் அண்ட் பை அ நியூ பைக்னா, இந்த ஸ்கூட்டரை விற்றுட்டு பைக்கு ஏன் வாங்கக்கூடாதா? ஏன் வாங்கக்கூடாது, வாங்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தலை, ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க. ஒய்டோன்ட், புரியுதப்பா, ஒய் டோன்ட் யூ, ஈஸியாக இருக்கா? சரி, சீக்கிரம் எதுங்க. ஒய் டோன்ட் யூ செல் எஸ்இஎல்எல், என்ன சந்தேகம்? சேல் வேற, செல் வேற. சேல்னா விற்பனை, செல்னா விற்கிறது. இது வந்து நவுனாக இருக்கலாம், இது வந்து வர்பு. செல், செல் என்பதனுடைய பாஸ்ட்டென்ஸ் சோல், புரியுதாப்போ? செல் என்பதனுடைய பாஸ்ட்டென்ஸ் சோல்டு, சோல்டுனா வித்தாச்சு, செல்னா வேறு. ஓகே, கழிச்சிட்டுமா? அப்பா இங்கே வாய. ஆமாம், வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, சும்மா எல்லா ஜன்னல் கதையும் இப்படி மூடி வச்சுருக்கியே, வேறு பார்த்தோம், வேறுக்கா இல்லையா? திறந்து வைப்பா, கொஞ்சம் காற்று வரட்டும். இதெல்லாம் திறந்து வைக்கக்கூடாதா? எதுக்கு மூடி மூடி வைக்கிறீங்க, எப்படி சொல்லுங்கள்? இந்த ஜன்னல் கதையெல்லாம் திறந்து வைக்கக்கூடாதா? அப்படி என்னையா பொக்கிஷம் வச்சுருக்கீங்க உள்ள, திறந்து வைய. இதை வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, ஓப்பன் த விண்டோஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணாம் கொடுக்கல. ஏன்ப்பா இந்த ஜன்னல் கதையெல்லாம் திறந்து வைக்கக்கூடாதா? நீங்கள் சொல்லுங்க சார், ஒய் டோன்ட் யூ, நீங்கள் சொல்றது அப்படியே எய்த்துமா? ஒய் டோன்ட் யூ ஓப்பன் த விண்டோஸ்னா ஜன்னல்லாம் திறக்கக்கூடாதான்னு நீங்கள். சரி, நான் என்ன சொன்னேன்னா, ஒய் டோன்ட் யூ ஓப்பன் த விண்டோஸ்ன்னு சொல்லி, ஓகே, இது ஒன்று நான் தப்புன்னு நான் சொல்லலை, கரெக்டு தான், ஏன் திறக்கக்கூடாதான்னு நீங்கள் திருப்பி திருப்பி காற்று அடிச்சுக்குது. அப்போ திறந்தே வைக்கக்கூடாதா? ஒரு ஒன்றை ஒரு நிலையில் இருக்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன பண்ணீங்க, ஒய் டோன்ட் யூ போடுங்க. ஒய் டோன்ட் யூ கீப் த, இப்போ ஞாபகம் வருதா பாருங்க, விண்டோஸ் ஓப்பன் சார். ஒய் டோன்ட் யூ கீப் த விண்டோஸ் ஓப்பன் என்று சொன்னால், ஜன்னல் கதவுகளை திறந்தே வைக்கக்கூடாதா? ஒரு செயல் திறந்து ஒன்றே ஒன்று ஒன்றை ஒரு நிலையில் இருக்க செய் என்று சொல்வதற்கு கீப் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். ஈஸியாக இருக்க. ஸோ இனிமேல் அடுத்தவர்களுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பதாக இருந்தால், ஒரு செயலை ஒருவர் வழக்கமாக ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்ப, ஓல்டு யூ ஆல்வேஸ், ஏன்ப்பா இது தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறீன்னு கேட்குறதா, தென் ஓல்டு யூ, ஏன்ப்பா இதை போல் செய்யக்கூடாதா, இதை போல் செய்யக்கூடாதா? இப்படி ஒரு வார்த்தை பார்த்தோம் நம்ம, தென் ஒடி சித்தேன்னு கேட்டிங்களா? தென் ஏன்ப்பா அங்கே உட்காரன்னு கேட்டீங்க, ஏன்ப்பா ஏன் அங்கே உட்கார, இங்கே வந்து உட்காரக்கூடாத. ஒய் டோன்ட் யூ கம் அண்ட் சிட் ஹியர்,
why don't you come and sit here? இங்க வந்து உட்காரக்கூடாதா? Why don't you come? அண்டு போட்டிருக்கேன், யாருக்கா அண்டு சொன்னேன். Why don't you come and sit here? Come and sit here. என்ன போட்டால் போகிறோம், அண்டுன்னு போடாதுங்க. ஈஸியாக இருக்கா? ஸோ why do you always, then why do you, why don't you, மூணு விதமான வாக்கிய அமைப்புகளை பார்த்துருக்கோம். இதை முடிஞ்ச வரும் நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் பல புதிய விஷயங்களுடன் சந்திப்போம்.